ரெண்டு குழந்தையா? ஆமா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பையனா? அதை பார்க்க மறந்துட்டேன். அதை பார்க்க மறந்துட்டியா? பார்த்து சொல்லு. எனக்கு தேங்க அண்ணன் தெரியாது. கைவரித்தி இருக்கு என்கிட்ட. என்னடா அது? ஐயோ, என்னன்னு சரி பாட்டி, நான் உடனே மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு வா அண்ணா. அண்ணா வாருங்கள். நான் காதி என்ன பிரச்சனை? எல்லாம் புலம்பு கொண்டிருக்கிறீங்க. இந்த கல்விகள் என்னை அமைச்சா அப்புறம் புலம்பு தான் செய்யணும். கேட்டுட்டு ரொம்ப பேசுறா, பூரா கேட்டுட்டா. சரி, தங்களுக்கு குழந்தை பிறந்தது? குழந்தை பிறந்து விட்டது. பெண் குழந்தை? இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. என்ன? ஒரே பிரசவத்தில் இரண்டு பெண் குழந்தை? ஐயா, நான் போட்ட ஒரு வீராகவே இல்லை. என்ன ஓட்டீங்க? ஐயோ ஐயோ, ஆயங்களுக்கு அன்னதானம் போட்டோம் இல்லையா? கிளவி சித்த கேக்குறீங்க என்னன்னு கேட்டு வந்துடவா? கிளவியா? உங்க இது கிளவி முக்குது. இது அந்த பொம்பளை பிள்ளை வைக்க போறாங்க தெரியல. என்ன கேட்டு வந்து கிளவி? பாட்டி ஐயாண்டா நாளைக்கு கோவால்பட்டிக்கு சண்டைக்கு போறேன். போறேன். எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர. உங்க பாட்டு உள்ள நாளையில, எங்க பாட்டு உங்க பாட்டு இருந்த நாளையில, சரி ரோசாபுரவுக்கரி படத்தை பார்த்துட்டு, ரோசாபுரவுக்கரி படத்தை பார்த்துட்டு உங்க பாட்டை ஒண்ணு வாங்கிட்டு வந்தா. என்ன வாங்கிட்டு வந்தாரு? அது சொல்லு. பொங்கல் போடுவாங்க. பொங்கல் போடுறாங்க? எந்த கோயில்ல? பெண்கள் போடுவாங்க. பெண்கள் போடுறது என்ன வேணும்? சேல வேணும். இல்ல, வேற என்ன? பெண்கள் உள்ள போடுவாங்க. பெண்கள் உள்ள? மறுபடியும் ரெண்டு குழந்தையா? இரண்டாவது வருஷத்துல அதுவும் காத்திய சேச்சி. காத்தியா? என்ன சொசைட்டியாட்ட சிமுடி மூட வந்துகிட்டே இருக்கு வெளியில. சரி பாட்டி, என்னமோ மன்னர்கிட்ட சொல்லிடலாம். மன்னா, அறுபது வயசுல நீங்க போட்ட போட வீணாகல. சும்மா குழம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. தாங்க, நீங்க கொடுத்தீங்கல்ல. குடு. என்ன குடு? இளவரசர்கள் வாரி கொடுத்தீங்கல்ல. சரி, நீங்க தள்ளு தள்ளு இருக்குல்ல. என்னையா தள்ளு? உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லை, இரு குழந்தை பிறக்கும். ஏழு நான்கு குழந்தைகளா? 60 வயசு வரைக்கும் ஆத்திரத்தை அடக்கி வச்சுட்டீங்க. மனிதன் எவ்வளவு உழைத்தாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தால் ஒரு காரியம் நல்ல முறையாக நடக்கும். பாவம் கிழவி என்ன பாடுபட்டாலும். ஏனையா? சொல்றேன், நாளைய மலையாள எவ்வளவு நாள் ஏறி இருக்கோம் தெரியுமா? எவ்வளவு உள்ள வரத்துக்கு மலைக்குயா? கோயில் ஏறினா? திருப்பதி மலை, பழனி மலை, வீட்டுல இடம் எல்லாமே மலை. எவ்வளவு நாளாக பிடிச்சிருக்கு தெரியுமா அவளுக்கு? எதை பிடிச்சி? ஏ, விபதி பிடிச்சு பார்த்தோம்யா. பேரி பேசாசி ஏதாவது பிடிச்சிருக்கணும்னு வயசு பையில மந்திரியா வச்சுக்கிட்டு பூரம் கேட்டு என்னென்ன செய்யறாங்க? மனிதன் எவ்வளவு உழைத்தாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தால்தான் ஒரு காரியம் நல்ல முறை நடக்கும். புரியறதா? சரி இன்னைக்கு விடிய விடிய பிள்ளைதான் பேச போறாங்க. பிள்ளை பெத்து முடிக்க நாடக முடிக்க சரியா இருக்கு. என்னத்தான் பாட்டியே வெளியோ? அப்பாட்டியா?
என்ன விஷயம்டா? எனக்கு ஒரு பாட்டு பாடு. பாட்டு பாடுவா? பேர நினைச்சு சந்தோஷமா ஒரு பாட்டு பாடு. கையல உள்ளத்தில கடல் அளவு ஆசை வச்சேன், அளவு தேவையில்லை, அதுதான் காதல் போட்டு பரவாயில்ல. அப்படி தாண்டி இருக்காம மறுபடியும் இந்த கோட்டை கிடைக்கும். ஒரு சாவு வர மாட்டேன். நான் என்ன முக்கட்டா? நீ முக்கினா இப்ப வட்ட விட்ட விட்டே பிய்தே வரும். ஐயோ, நீ வாட்ட முக்கி தள்ளிடுற. என்னடா வந்துகிட்டே இருக்குது சொசைட்டி ஆட்டம். ஐயோ, எப்பதான் பிள்ளை பட்டு முடிக்கணும்? பேராண்டி என்ன சொல்ல வர? முக்குனாடா முக்கும்போது இன்னைக்கு ஒரு தீட்ட அறிவத்தை சாப்பிடுறான். ஏற்கனவே நான்கு பெண் குழந்தை பிறந்தவங்களுக்கு மீண்டும் மூன்று பெண் குழந்தை பிறந்து ஏழு பெண் குழந்தைகளுக்கு தகப்பனாகி விட்டீர்கள். அதிசயமாக இருக்கு. ஒரே பிரசத்தில் ஏழு பெண் குழந்தைகளா? ஏய் ஏய் ஏய்,